ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் தவா செமி கிரேவி ரெசிபி தாங்க. இது ரொம்ப ஈஸி அண்ட் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். இட்லி, தோசை, பூரி அண்ட் சப்பாத்தி, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவை மட்டன். நம்ம மட்டன் எடுத்துக்கிட்டோம், குக்கரில் எடுத்துக்கலாம். மட்டனை டைரக்டாக நம்ம தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் புதினா அண்ட் க்ளீன் பண்ணி வச்ச கொத்தமல்லி. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பச்சையாகவே நம்ம ஆட் பண்ணுறோம். அடுப்பில் ஏற்றக்கூடாது. குக்கர் தனியாக வச்சு நம்ம இதெல்லாம் டைரெக்டாக ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இதோட ஒரு ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் அண்ட் 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதில் நம்ம குக்கரை மூடி அடுப்பில் ஏற்றிடலாம். ஸோ 6 விசில் வர வரைக்கும், அதாவது மட்டன் வேகிற வரைக்கும். உங்களுக்கு எப்போ ஃபீல் ஆகுதோ இது வெந்துடுச்சின்னு, அப்போது நம்ம இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் குக்கர். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா வெந்து போயிருக்கும். தென் இதுக்கப்புறம் நம்ம ஒரு தவா வச்சுக்கலாம். அந்த தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றலாம். இது வரைக்கும் நம்ம எண்ணெய் ஊற்றலை, இப்போ போடுறது தான் ஆயில். ஸோ இதில் பொடிசாக நறுக்கின இஞ்சியும் பூண்டையும் ரொம்ப பொடிசாக நறுக்கிக்கும், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பில்லை அண்ட் இது கொஞ்சம் சால்ட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் நான் எப்படி ஆட் பண்ணுறேன்னு. இது கொஞ்சம் சால்ட் ஆனோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெப்பரும் நான் ஆட் பண்ணிக்கிட்டு, நமக்கு குக்காக இருக்கிற அந்த மட்டன் மசாலா இருக்கு இல்லையா, அதை நம்ம இந்த தவாவில் போட்டுக்க போகிறோம். ஸோ இப்படி தான் போட போகிறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மசாலா, பெப்பர் மசாலா வந்துட்டு நமக்கு இந்த மட்டன் கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 to 10 minutes, ரொம்ப டைம் எடுக்காது. இந்த தவாவோட மினிமம் மேக்ஸிமம் டைமே வந்துட்டு 10 மினிட்ஸ் தான். ஜஸ்ட்டு தாளித்த மாதிரி தாளிச்சுட்டு நம்ம இதை போட்டுக்கணும், அவ்வளோதாங்க. நமக்கு சூப்பரான செமி கிரேவி தவா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.